அகிலாளும் அம்மா தாயே ஆதிபரா சக்தி சக்தி இன்றி சிவன் இல்லை நீ இன்றி இவன் இல்லை அகிலத்தை அசைப்பது நீ உன்னருளால் இசைப்பது நான் அலையாய் இலையாய் ஆடுவது நீ ஓடுவது நீ உன்னருளால் பாடுவது நான் சக்தியுடன் இருப்பது நீ பக்தியுடன் இருப்பது நாங்கள் கருமாரியே உருமாறியே எங்கள் கண்கண்ட பன்னாரி தாயே உன் அருளால் நல்லது நடக்க அருள் புரிய வேண்டும் நீ ஓம் ராஜாதி ராஜாய பிரதிஷ்ட சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குருமகே தமே காமன் காமகாமாய மத்யம் ஓம் திருக்கைலையில் பரமேஸ்வரன் பார்வதிக்கு நடந்த திருமணத்தை தென்பொதிகை மலையில் இருந்து கண்டுகளித்தவர் அகத்திய மாமுனிவர். இந்த உலகம் அமைதி பெற இன்றும் அவர் தவம் புரிவதாக பெரியோர்களாலும் ஞானிகளாலும் நம்பப்படுகிறது. அந்த மாமுனிவரின் தவம் காலத்தின் கட்டாயத்தால் கலைக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வெற்றி வெற்றி அம்மா என் உடம்புல பரிபூர்ணமா இறங்கியிருக்கா. என்ன வேணாலும் கேள், நான் ஜெயிக்கணும். முதல் முறை அரசியல் களத்துல இறங்கியிருக்கேன். அத்தனை தொகுதியிலையும் என்னுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்கணும். அதுக்கு மக்கள் சக்தி என் பக்கம் திரும்பணும். நீ திரும்ப வைக்கணும். உன் எண்ணம் நிறைவேற போகுது. அத்தனை தொகுதியிலும் உன் கூட்டணி கட்சி தான் அமோகமா ஜெயிக்க போகுது. ஆனா அதுக்கு காணிக்கையா பலியா? எத்தனை தலை உருளணும் சொல்லு. 24 மணி நேரத்துல உருள வைக்கிறேன். பாலாபிஷேகமா ரத்தாபிஷேகமா சொல்லு. செய்யறேன் தம்பி. அராஜக வழியில வேண்டாம், ஆன்மீக வழியில போ. ஊருக்கு வடக்கால ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் பாழடைஞ்சு கிடக்கு. அதுக்கு மதில் சுவர் எழுப்பி கலச கோபுரம் வச்சு நீ கும்பாபிஷேகம் பண்ணணும். அம்பாள் சிரசு குளிர குளிர நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு அம்பாள் இல்ல 100 அம்பாளுடைய சிரசை குளிர வைக்க நான் தயாரா இருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் வெற்றிகரமா முடிஞ்சிட்டா இந்த நாட்டோட கிரீடம் உன் தலைமையில. ஜெயமே சிரச. யோ இன்ஜினியர், நீ எத்தனை பேரை வச்சு வேலை செய்வ, எத்தனை நாள் வேலை செய்வேன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. தேர்தல் முடியறதுக்குள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில கட்டி கும்பாபிஷேகத்தை முடிக்கணும். அத பத்தி கவலையே படாதீங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. கட்டி முடிக்கலன்னா உன உயிரோட விட்டுருவானா என்ன? யோ கணக்கு. யோ என்ன பாரியா, பணத்தையே பாத்துட்டு இருக்க. யோ இதெல்லாம் மக்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச பணம்யா. இது அம்பாளுடைய அக்கவுண்ட். தயவு செஞ்சு இதுல திருட்டு கணக்கு எழுதாம முழுசா செலவு பண்ண. பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க போங்க. பூமிக்குள்ள இருந்த உனக்கு இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்ச தேர்தலில் நானும் என்னுடைய தோழமை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் அமோக வெற்றி பெறணும்.
நான் ஜெயிச்ச உடனே உன்னை தேடி வருவேன். அருள் புரி தாயே, அருள் புரி. ஓம் சக்தி. என்னம்மா இது, இப்படி ஒரு செய்தியை கொடுத்துட்ட? ஏம்மா உன் பக்தண்ணா, உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு நீ கொடுக்கிற பதில் மரியாதை இதுதானா? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோடி ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சனே. ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்திட்டல, அவமானப்படுத்திட்டல. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் பதில் கிடைக்காம விட மாட்டேன். பதில் சொல்ற வரைக்கும் நானும் உன்னை வணங்க மாட்டேன். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எவனையும் உன்னை வணங்கவும் விட மாட்டேன். இந்த ஊர்ல உனக்கு திருவிழா நடத்தவும் விட மாட்டேன். இது இந்த வானாமலை உன் மேல செய்யற சத்தியம். டேய் சத்யா, ஜெயமே பிராஸ்துன்னு சொல்லி நம்ம சொத்துல பாதி அழிச்ச அந்த சாமியார் பய எங்கடா இருக்கான்? ஓ மகா சண்டி, வாணாமல ஆத்திரப்படாத, அவசரப்படாத. தோத்து போனதுனால தவறான முடிவு எடுத்துடாத, பொறுமையாரு. எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் செலவு பண்ண 1 கோடி ரூபாய இந்த நாட்டுல இருக்கிற குடிசைகளுக்கு விசிறி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன். ஆன்மீகம்ன்ற பேரால ஊரை ஏமாத்துற நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. மணமல, உன் தோல்வி என்னோட தோல்வி. உனக்கு நிகழ்ந்த அவமானம் எனக்கு ஏற்பட்ட அவமானம். நான் ஆன்மீக வழியில போகணும்னு ஆசைப்பட்டேன், அவ விரும்பல. இனிமே இங்க தர்மம் இல்லை, அதர்மம் தான். வேதத்தை சொன்ன இந்த வாயால சாத்தான கூப்பிட போறேன். காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சேன்னா மாந்திரிகத்தை நம்ப போறேன். அசுர சக்தியான கண்டாசுரனை இந்த உலகத்துல மறுபடியும் எழுப்ப போறேன். இனிமே தில்லி ஏவல் சூன்யந்தான் என் தோல் மேல உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தையே ஆள போகுது. வெற்றி சக்திக்கா இல்ல கண்டாசுரனுக்கான்னு நான் உனக்கு காட்டுறேன். வா, என்ன நம்பு, வா. சுராய நமக, ஓம் கண்டாசுராய நமக, ஓம் கண்டாசுரா, ஓம் கண்டாசுரா. ஆவகையாமி, நிறுத்து விளைகிறே. நீ சொன்ன தெய்வத்தை நம்பி நான் ஏமாந்தவன், உன் மாந்திரிகத்தை நம்ப சொல்றியா? என்ன அது, 5.5 அடி மனுஷன் 5 செகண்ட்ல காணாம ஆக்கிட்ட? ரத்தமும் சதையுமா இருந்தவன் எப்படி மண்ணா போனான் பாத்தியா? அதுதான் மாந்திரிகத்தின் மகிமை. சரியா, நான் உன்னை நம்புறேன். நான் ஆட்சிக்கு வரணும்னா என்ன செய்யணும் சொல்லு. ஓம் கண்டாசுராய நமக. இங்க இருந்து 48 மைல் தொலைவில் பன்னாரி காட்டில் ஒரு அம்மன் இருக்கான். 1000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த எங்க அசுரகுல தலைவன் கண்டாசுரனை சம்ஹாரம் பண்ண பாபா அந்த அம்மனுடைய காலடியில தான் கண்டாசுரனுடைய தலைப்பகுதி எந்திர தகடா இருக்கு. அந்த எந்திர தகட்டை எடுத்துட்டு வந்து கண்டாசுரனை சம்ஹாரம் பண்ண இந்த இடத்துல 9 மண்டலத்துக்கு அஷ்டகர்ம பூஜை பண்ணினா நீ நினைக்கிற சக்திய இந்த கண்டாசுரன் உனக்கு கொடுப்பான். விளங்கிரி, என் தலையெழுத்தை மாத்தக்கூடிய சக்தி அந்த தகடுக்கு இருந்ததுன்னா அந்த தகட்டை இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ நினைக்கிறபடி அது சாதாரண செப்பு தகடு இல்லை.
பன்னாரி அம்மன் உக்கிரமானவர். கால நேரம் பார்த்துதான் நீ அங்க போக முடியும். சரி, எப்ப எடுக்கணும் நீயே சொல்லு. வர்ற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிடிக்கிற சந்திரகிரணம் ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்துல கோவில்ல ஆள் நடமாட்டம் இருக்காது. அம்மன் தியானத்துல இருப்பா. அந்த நேரம் பார்த்துதான் நீ அங்க போகணும். நீ அங்க போகும்போது என்னுடைய ஏவல் சக்தி மூலமா சகல துஷ்ட தேவதைகளும் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். நீ தைரியமா போய் அந்த தகட்டை எடுத்துட்டு வா. உனக்காக இங்க நான் பூஜையில இருப்பேன். போ, தைரியமா போ. ஓம் கண்டாசுராய நமக. ஈஸ்வரா, இந்த எந்திர தகட்டை வச்சு நாம நடத்த போற அஷ்டகர்ம பூஜையினால நீ இந்த நாட்டையே ஆள போற. ஓம் கண்டாசுரா. தாயே, நான் சொல்றதை கேளுமா, அவசரப்படாதம்மா. உக்ரம் வேணாம் தாயே, ஆவேசத்தை நிறுத்து. சாந்தமாக தாயே, நீ உக்ரமானா இந்த உலகம் தாங்காதம்மா. தர்மத்துக்கு எதிரா உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தியையும் அதுக்கு காரணமானவங்களையும் அழிக்காம விட மாட்டேன். நீ இதே உக்ரத்தோட ஊருக்குள்ள போனா பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடும் தாயே. தாயே, நீ அழிக்க போற மந்திரவாதி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால சிவங்கிட்ட வரம் வாங்கி உன்னால அழிந்து போன கண்டாசுரனை உயிர்ப்பிக்க போறான். அவனோட ஜாதகப்படி அவன் ஜென்மராசியில சனி சஞ்சரிக்கும் போது உன்னால அவன் அழியணுங்கிறது விதி. அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் ஆகணும். நான் கால பைரவி, அதன்மத்தை அழிக்க எனக்கே கால அவகாசமா? தாயே, இது கலியுகம். நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணுங்கிறது நியதி. சர்வசக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால
மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கும் ஏற்படும். இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச, இப்ப மனிதர்கள் உன்னை சோதிக்கிற கலிகாலம் நடக்க போகுது. அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தியை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினா இந்த உலகமெல்லாம் சுபிட்சமா இருக்கும். அம்மா, நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜேஷ்ணுனுதே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளை இப்படி வாந்தி எடுக்கிறானே. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க கண்ணு, எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அவ அம்மா கேக்குற என்ன ஆச்சுனே தெரியல. நேத்து ராத்திரி திடீர்னு ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் வாந்தி வேதி ஆயி போச்சு, அதான் டவுன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கவலை விட்டு போடுங்க, நானும் ஒரு மருத்துவ வச்சுதானுங்க, இந்த வியாதி எல்லாம் தீத்து போடுறேன். சக்தி வாய்ந்த மூலிகை தீர்த்தம் நான் வச்சிருக்கேனுங்க. என்னதான் சொல்ற, நான் கொடுக்கற தீர்த்தம் எல்லாரும் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க, யாருக்கும் ஒண்ணும் ஆகாதுங்க. என்ற பேர்ல நம்பிக்கை போடுங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க. ரூபம் மாறி வந்திருக்கா, சூலம் தாங்கும் மாறி தீபம் போல ஒளி தருவா தென்னாட்டு தேவி. ரூபம் மாறி வந்திருக்கா, சூலம் தாங்கும் மாறி அப்பா போல ஒளி தருவா. அம்மா, ஐயா, என் பிள்ளை கண்ணு முடிச்சுக்கிட்டா, நாங்க சாதாரண மருத்துவச்சியா நினைக்கல, நாங்க கும்பிடுற அம்மனே முன்னால வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நீ யாரு தாயி? என்ற பேரு பன்னாரி, ஊரு சத்தியமங்கலம். சொந்தம்னு சொல்லிக்க ஆறும் இல்ல, பஞ்ச பழக்கம் இந்த ஊர் வந்தாங்க. என்னது, பஞ்சமுளைக்கு வந்தியா? ஆமா, நீ என்ன வேலை செய்வ? கூப்பிடுற குரலுக்கு ஓடி வருவனுங்க, கொடுக்கற வேலைய செய்வேனுங்க. கூலியா கூழோ கஞ்சியோ குடுத்தீங்கன்னா அது போதுங்க. என் பொண்ணு உசுர காப்பாத்தின நீ எங்க வீட்டுல வந்து தங்குதாயி? ஆத்தா, என் புள்ள உசுர திருப்பி கொடுத்த நீ என் வீட்டுல வந்து தங்கிக்க தாயி? எங்க வீட்டுல தங்கிக்காதா? எங்க வீட்டுல தங்குதாயி? எங்க வீட்டுல தங்குமா? நான் உங்க எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கணும்னு ஆசைப்படுறேனுங்க, அதனால ஊருக்கு பொதுவால இருக்கிற அம்மன் கோயில தங்கிக்கலாங்களா? இந்த ஊரை காப்பாத்தின நீ எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி, தாராளமா தங்கிக்கிறலாம் தாயி. மகத்துவம் மகள்
கடுக்கு செய்ய வந்த மறுத்துவோ யான மேடை ஏறி வரும் தேவி இய சேனைகளை அழிக்க வந்த காளி சத்திய வந்திருக்கா சுழம் தங்க மாறி தீபம் போட ஓடி தருவா தென்னாட்டு தேவி ரூபம் மாறி வந்திருக்கா சுழம் தங்க மாறி தீபம் போட ஓடி தருவா தென்னாட்டு தேவி சமயம் பார்த்து வந்திருக்கா கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் வீட்டுல இருக்க பாத்திரத்தை எல்லாம் விளக்கு வச்சிடாதா வா ஒட்டு போட்டு உள்ளார போவாத்தா பண்ணாரி வந்திருக்கேன்ல ஸ்ரீ அன்னபூரணி லோகேஸ்வரி மா யாருக்காக இந்த வேடம் சிவகாமி தவ சிவனுக்கு பீட்சையை இட்டவளே கிருபாம்பா காசி நிவாசினி கருணா கடாக்ஷினி அக்ஷயம் பீட்சயமாமோ கலியுக காலே பக்த சிரோன்மணி பசிக்கு புசித்திடும் தாயே கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் உனக்கு இது போது மாத்த எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரின விபூதியை மூஞ்சல போடுற ஆமா நீ கொடுக்குற அஞ்சு பைசாவுக்கு பத்து பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும் போட அம்மா
தாயே மஞ்ச மாதிரி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சுட்டு புட்டு இந்த குலக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கி தடையில்லாம சலசலசலசலசலன்னு ஓடுறதுக்கு நீதான் தாயார்னு புரியணும் அம்மா செத்த குழவை போடுங்கம்மா போதும்மா பத்து ரூபா சாமி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் நீங்க நல்லா இருப்பீங்க இருங்க அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வரேன் ஆகட்டும் சாமி அம்மா தாயே சாமி தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் நீ நல்லா இருப்பையா சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி அதாவது சாமி நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துல தான் இது கிடக்கணும் சாமி இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி என்ன காரியப்பா பண்ணிட்டேன் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய இல்ல இது உங்களுக்கு தான் கிடக்கணும் இல்ல சாமி இது உங்க கழுத்துல தான் கிடக்கணும் அதான் அழகு இதோ பாரியா மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா அதை நீதாயா எடுத்துக்கணும் சரி சரி நான் அப்ப எடுத்துக்கணுமா எடுத்துக்கிறேன் அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி பாரியா சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா அப்படியா சாமி ஆமையா ஆகட்டும் சாமி சாமி அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல அது ஒரு எலும்பு சம்பளம் இருக்கு பாருங்க அதை எடுத்து வர்றீங்களா இதோ கொண்டாடுறேன் ஆகட்டும் சாமி என்ன பக்தி என்ன பக்தி அம்மா மஞ்ச மாரியம்மா எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா உன்னுடைய கடாச்சம் தர்ம புள்ளியம் அதுக்குள்ள போயிட்டாரா நல்ல மனசு நல்லா இருக்கட்டும் ஐயோ என் தங்க உத்ராஜ மாலையை காணுமே அடா பாவி பத்து ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன் பத்தாயிரம் ரூபாய் உத்ராஜ மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே டேய் அம்மனுக்கு மணியாட்ட எங்கிட்டே ஆட்டை போட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா இதோ வர்றேன்டா இதோ வர்றேன் ஆறுகணினி வசதியில பிச்சைக்காரி வைராகியத்துல கோடீஸ்வரி மொத்தத்துல ஒரு ஆட்டக்காரி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ரொம்ப பசியா இருக்குது கூடோ கஞ்சியா இருந்தா கொடுக்கணும் கூட என்னத்த கூடு இந்த ஊரை காப்பாத்தின உனக்கு சக்கர பொங்கல வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஆமா உனக்கு சக்கர பொங்கல்னா பிடிக்கும்ல ஏங்கண்ணு அப்படி கேக்குற இல்ல ஊருக்குள்ள ரொம்ப பேருக்கு இந்த பாழா போன சக்கர வியாதி இருக்கு அதான் கேட்டேன் உனக்கு அப்படி ஒண்ணு வியாதி இல்லையே வியாதி எல்லாம் தீத்து போடுறவளுக்கே வியாதி இருக்கான்னு கேக்குறியா கொடுக்கண்ணு பேர் என்ன கண்ணு பவானி ஒன்ற மனசு பார்க்கும் போது உன் தாய் உன்னை நல்லா வளர்த்திருக்கான்னு தோணுது ஏன் கண்ணு கலங்குற அத்தா நான் பிறந்ததுல இருந்து என் தாய பார்த்ததே இல்ல உன்னை பார்க்கும் போது என் அம்மாவோட ஞாபகம் வருது உன்னை வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடலாமா ரொம்ப பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க கூப்பிடு கண்ணு அம்மா 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 அழாத கண்ணு அம்மா நான் இருக்கேன் இல்ல ஓம் கண்டாசுரா ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக
இதெல்லாம் என்ன வெள்ளைங்கிறி? அண்ட சராசரத்துல நிறைஞ்சிருக்கிற காத்து கூட நான் சொல்ற மந்திரத்துக்கு கட்டுப்படும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன செய்யணும் சொல்லு, உடனே பரிகாரம் பண்றேன். ஓம் கண்டாசுரா நமக. அந்த குறைய கண்டுபிடிக்க கண்டாசுரன் ஒரு கன்னி பெண்ணை பலி கேட்கிறான். கண்டாசுரன் கேட்கறத கொடு, அப்பதான் நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே நரபலிக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த மர்டர் எப்படி நடந்தது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, யார் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னா யாருக்குமே தெரியாதா? யோ, எஸ்பி தான் கேக்குறாருல, யாரா சொல்லுங்க. ஐயா எனக்கு தெரியுங்க, நான் சொல்றேன். யாருன்னு சொல்லுமா? மானாமலை தாங்க. நேத்து ராத்திரி அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்திக்கிட்டு போனாரு, நான் பார்த்தேன். நேத்து ராத்திரி நான் மருத்துவ வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, அண்ணன் மாதிரி தானே சொன்னேன். ஓடிப்போங்கடா. கடவுள் இல்லம்மா, நான் கும்பிடுற கண்டாசுரம் தான் உன்னை எங்கிட்ட அமைச்சிருக்காரு. அது சரி, நீ எந்த ஊர் போனோம்? மேலூர் போகணும். அனுப்பிடுறேன். ஏர், ரொம்ப நன்றிங்க. இத கோர்ட்ல வந்து சொல்லுவியா? கையில விலங்கு மாட்டி அழகு பார்த்துட்டல, பழம் அழவி பால்ல விழாம பாய்சன்ல விழுந்துருச்சு கண்ணு. ஐயோ ஆத்தா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா? பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படி கலந்துல போற குடக்கட்டை? தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? ஒரு பெரிய மனுஷனா மணி கேட்டுக்கு போய் அடிக்கிறேன். மணி எங்க வந்து கேக்குறடி? மொய்யால பயலே, மணி கேக்குறியா? மணி மணி கேக்குறாயா? மணி கந்தசாமி, என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ, என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏய், என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? மணிதான்
சௌரியானி ஆட்டே அம்பட்டி எதுக்கு அங்க வந்த மாடு வாங்க வந்த பாக்கெட்ல பணம் எல்லாம் வச்சிருக்க 3000 ரூபாய் இருக்கு 3000 ரூபாய் வாங்க மாட்டறியா என்னது வாங்க மாட்டாரா நான் எப்பட தரேன்னு சொன்னே தர மாட்டேன்னு வேற சொல்வியா எடியா ஜீவன் மப்பில வந்துட்டு நல்லா நடிக்கிறடா டேய் நான் பேர் வச்ச திருவழியை என் கையில விளங்கு மாட்டி ஊர் சிரிக்கிற மாதிரி என்ன எழுத்துட்டு போயிட்டலடா ஐயா அந்த எஸ்பி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டாரியா வாங்கிட்டா கடம வீரனா மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணிடுவியா அந்த கரகாட்டக்காரி உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னதுனாலதான் கேஸ் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சியா டேய் என்னடா கேஸ் கிசன்ட் வானாமலை அரெஸ்ட் பண்ண முடிஞ்ச உன்னால அந்த கரகாட்டக்காரி ஒன்னும் பண்ண முடியல இல்லடா அவளுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அது உங்களையும் பாதிச்சிருங்க ஏ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அது உன்ன பாதிக்கும் பரவாயில்லையா என்ன அவளை சும்மா விட்டுற போறே இல்ல வேற ஏதாவது கனெக்ட் பண்ணி வச்சிருக்கியா ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவளை தண்டிக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் ஏய் சொல்லாத செய் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு ஐயா ஐயா என்ன போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டு வந்திருக்கு ஐயா நீங்க எல்லாம் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்க நாங்க ஊர் ஊரா போய் அங்க இருக்க கோயில் திருவிழாவில கரகமாடி பொழைக்கிறது எங்க தொழிலுங்க நீங்க கரகம் ஆடுறீங்களா இல்ல போதை பொருள் விற்கிறீங்களா நாங்க போதை பொருள் விற்கிறோமா ஐயா யாரோ வேண்டாதவங்க போய் சொல்லி பாசிபிள் சர்ச் ஐயா இங்க இருக்கியா இந்த கரகத்துல நிறைய போதை பொருள் இருக்கியா இதுக்கு என்ன சொல்ற இது இங்க எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதயா அத கோர்ட்ல வந்து சொல்லு இங்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பவானியும் அவளது தந்தை பரமனும் கரகாட்டக்காரர்கள் என்ற போர்வையில் சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் கரகத்திற்குள் போதைப் பொருள்களை வைத்து வியாபாரம் செய்யும் பொழுது போலீசாரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் யுவரானர் இந்த கரகத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது உயர்ந்த வகை போதைப் பொருள்தான் என்று அரசாங்க சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ் தான் இது எனவே போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கனம் கோட்டாரவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்க தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா கோயில் படிக்கட்டுகளை ஏறிட்டு இருந்த நாங்க முதல் தடவையா கோர்ட் படிக்கட்டு ஏறி இருக்கோம் ஐயா போலீஸ்காரங்க உங்க வீட்ல இருந்து தானே போதைப் பொருள் எடுத்திருக்காங்க அது எப்படி எங்க கரகத்துக்குள்ள வந்ததுன்னு கடவுள் மேல சத்தியமா எங்களுக்கு தெரியாதியா ஐயா நாங்க நிரபராதிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் ஐயா தெரியும் இதோ பாருங்க சட்டத்துக்கு ஆதாரமும் சாட்சியும் தான் முக்கியம் உங்களுக்காக தெய்வம் வந்து சாட்சி சொல்லாது பாருமா இங்க அழுது பிரயோஜனம் இல்ல இந்த போதைப் பொருளை உனக்கு கொடுத்த யாருன்னு சொல்லு
அழாத சொல்லுமா. நான் தானுங்க குடிச்சேன், நான் தானுங்க குடிச்சேன். நீங்க யாருமா? என்ற பேர் பண்ணாரிங்க. பச்சளை மூலிகை பறிச்சு போட்டு வைத்தியம் பண்ற மருத்து வச்சுங்க. ஊருக்கே ஒத்தாசையா இருந்து போட்டு ஊர் கோயில தங்கிருக்கேனுங்க. நீங்க இந்த போதை பொருளை இவங்களுக்கு கொடுக்க காரணம்? மன்னிச்சு போடுங்க, அந்த கரகத்துல எந்த போதை பொருளும் இல்லைங்க. போலீஸ்காரும் வக்கீலும் தலசீவு பூ வச்சு சோடிச்சு வழக்குங்க. அப்படின்னா அது போதை பொருள் தான் அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டு தப்பா? தப்பா சரியாங்கறத நீதிபதியா நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த கரகத்தை எடுத்து ஓபன் பண்ணுங்க. இந்த அம்மா ஏதோ சித்து வேலை பண்ணிட்டாங்க. ஏன்றப்ப நீ எத்து வேலை செஞ்சு போட்டு நான் சித்து வேலை செஞ்சேன்னு சொல்றியாக்கா? இல்ல இல்ல, ஏதோ இருக்கு. என்ன இருக்கு? குங்குமமோ பழமும் தான் இருக்கு. தவறான ஒரு வழக்கை இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததோடு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பொய்யாக ஜோடித்து ஒரு பொண்ணுக்கும் அவரது தந்தைக்கும் களங்கமும் மன உளைச்சலும் ஏற்படுத்திய வக்கீல் ராஜப்பாவை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதோடு இவர்களை கைது செய்த இன்ஸ்பெக்டர் ஜீவன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட பவானியும் அவரது தந்தை பரமனும் நிரபராதிகள் என்று கூறி இந்த கோர்ட் அவர்களை விடுதலை செய்கிறது. ஜீவன், காய் பழமா மாறலாம், எள்ளு எண்ணெயா மாறலாம், நல்லவன் கெட்டவனா மாறலாம், ஏன் சமயத்துல கெட்டவன் கூட நல்லவனா மாறலாம். ஆனா உன் கையால கரகத்துக்குள்ள வச்ச போதை பொருள் எப்படா மூஞ்சல பூசன குங்குமமா மாறிச்சு? அதான் என்னன்னு தெரியலங்க, எல்லாம் ஒரே கண்கிட்டு வித்தியா இருக்கு. ஆனா அடுத்த வாட்டி எப்படியாவது இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பினா, எங்க அப்பா எனக்கு வானாமலன்னு வச்ச பேரை நீ கேணாமலன்னு மாத்திருவ. இன்னைக்கு அந்த ஆட்டக்காரி எங்கடா இருக்கா?
பார்த்து பார்த்து இப்படி யோசி 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 உன் அழக பத்தி யோசி காஞ்சிபுரம் பார்த்தா தரும பொறியும் பூரிச்சு போச்சு வாய்ப்பு இன்னைக்கு காலையில உதிச்ச சூரியன் சாயந்திரம் மறையறதுக்குள்ள பவானிக்கு துணையா இருக்கிற அந்த மருத்து வச்சு உயிரோட இருக்க கூடாதுடா. ஆறு கணம் நீங்கள ஊருக்குள்ள தினமும் பிச்சரி சாப்பிட உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு போடலாம்னு வந்திருக்கோம். என்னடா தனியா வர பொம்பளை கிட்ட இப்படி பேசுறது தப்பு? Thank you.
என்ன பண்ணலாம்? சவுண்ட் போட்டு பாத்துக்க வேண்டியதுதான். குறைக்கா சரி கால் தான் இதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஐடியா கை மந்திரக்காரி மோசமான பொம்பளை போல இருக்க இவளை என்ன பண்றது? மந்திரக்காரிய இந்த சூழ தடுத்து ஒரே குத்த குத்திட வேண்டியதுதான். அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்க தான் ஏத்துக்கோ ஏத்துக்கோ. ஐயோ எங்க இருக்க? ஐயோ தலை சுத்துதே. அத்தா நீ உண்மையிலே பெரிய மந்திரக்காரி தான் அத்தா. மனுஷரு ஆமா அடிச்சா வெங்கல சத்தம், குத்துனா சூலமே விளையுது. எப்படி ஓம் கண்டாசுரா. என்னாச்சு வெள்ளிங்கிரி? வந்திருக்கிறவ சாதாரண மருத்துவச்சி இல்ல, உன்னையும் என்னையும் பழிவாங்க அந்த பன்னாரி அம்மனே வந்திருக்கா. என்ன சொல்ற? நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பன்னாரியோட சக்திக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஓம் கண்டாசுராய நமக. ஓம் ஏதோ கொஞ்சம் பாடுவாத்தா. எனக்காக ஒரு பாட்டு பாடு. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் பாடுறேன். நீ முதல்ல பாடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எதை பத்தி பாடுறது? உன்ற தாய் பத்தி பாடு. எனக்கு தான் தாயே இல்லையே.
நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். கண்டாசுரன் நீ கண்ணை திறந்துட்டான், பன்னாரியோட கண்ணை கட்டுற காலத்தை எனக்கு காட்டிட்டான். பன்னாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பக்தர்களோட பாலாபிஷத்தை ஏத்துக்க பன்னாரி அம்மன் கோயிலுக்கு போறான். அவ இல்லாத அந்த நேரத்துல நாம நம்ம பூஜை நடத்தி முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டா இந்த உலகத்துல நம்மள வெல்ல யாராலும் முடியாது. ஓம் கண்டாசுராய நமக. தாயி மகமாயி, என் மகளுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால தாலி பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குதாத்தா. என் மகளுக்கு கல்யாண வயசு தாண்ட ஒவ்வொரு நாளும் என் வயிற்ற நெருப்ப கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மகமாயி, என் பாரத்தை எப்பமா இறக்கி வைக்க போற? இத பாரப்பனு, பவானியோட கல்யாணத்தை பத்தின கவலையை விட்டு போடு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன்ற மகளோட போய் பன்னாரம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணு, சீக்கிரமே நல்லது நடக்கும். அத்தா, அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. வர பௌர்ணமி அன்னைக்கு என் மகளை கூட்டிட்டு போய் பன்னாரி அம்மனுக்கு நான் பாலாபிஷேகம் பண்றமா. ஓம் பிஷாம் தேஹி கிருபாவலம்ப நகரீ மாதன்ன பூர்ணேஸ்வரீ அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே. ஓம் பவானி, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, பன்னாரி அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணி உன் ஜாதகத்துல இருந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியாச்சு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்குமா? எனக்கும் இங்க வரணும்னு தோணிச்சு கண்ணு, அதான் வந்தேன். என்ன கண்ணு அப்படி பாக்குற? அதா மனத்துக்கு பூமிக்கு படி அழுக்கிற அந்த அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதா? ஒன்று கண்ணுக்கு நான் அம்மனா தெரியறேன், ஒரு சில கண்ணுக்கு ஆங்காரியா ஓங்காரியா தெரியறேன். உங்க வைத்தியத்துல மருந்து இருக்கு இல்லையோ? உங்க வாக்குல மருந்து இருக்கு தாயி. பவானி, இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில ஆத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. உன்ற ஜாதகத்துல இருந்த தோஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணு, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நீ காலம் எல்லாம் சுமங்கலியா இருப்ப கண்ணு. யோ, ஏயா சிரிக்கிற? கண்டாசுரன் எழுப்புறேன் கண்டாசுரன் எழுப்புறேன்னு சொல்லி என் கையில இருந்த கரன்சி எல்லாத்தையும் கரைச்சு விட்ட. இப்ப உனக்கு நெய் வாங்கி தரேன்னா கூட நான் கோயம்புத்தூருக்கு போய் கள்ளநோட்டு அடிக்கணும் போல் இருக்கு. கவலைப்படாத, ஏன் இங்கேயே அடிக்கலாம்ன்றியா? மனமல, நான் சிரிச்சா சகனி பலமும் கூணி குணமும் கூடி இருக்கும். உன்னை பழி வாங்க துடிக்கிற அந்த பன்னாரி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த போறேன். அதான் எப்படி? உன் உயிரை காப்பாத்த போற தேவதையே அந்த பவானி தான். எனக்கு புரியல, புரியற மாதிரி சொல்லு. பன்னாரி பவானிய என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா? நீ காலமெல்லாம் சுமங்கலியா இருப்ப கண்ணு. நீ காலமெல்லாம் தீர்க்க சுமங்கலியா இருப்ப சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா. நீ அவளை கல்யாணம் செஞ்சா உன்னை பன்னாரி சாகடிக்க மாட்டா, பன்னாரி கொடுத்த வாக்க மீற மாட்டா. யோ, நீ மந்திரவாதி இல்லையா? பயங்கரமான அரசியல்வாதி. முதல்ல அங்கதான் இருந்தேன், ஆனா அங்க பவர் 5 வருஷம்தான். ஆனா இங்க ஆயுசு புறாவும். ஓம் கண்டாசுராய நமக. டேஞ்சரான ஆளியா நீ. இதுக்காக தாம்பூலத்தை தொட வந்திருக்கீங்க? என் பேர் வெள்ளையங்கிரி, வானாமலையோட முரமாமே. சின்ன வயசுலயே பிரம்மச்சரியத்தையும் ஆன்மீகத்தையும் தோள்ல சுமந்ததுனால இவனுக்கு ஒரு பொண்ணை பெற்று கொடுக்க முடியாம போயிட்டேன். அதனாலதான் உங்க பொண்ணே என் பொண்ணா நினைச்சு என் மாப்பிளைக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். உங்க அதிர்ச்சியோட அர்த்தம் எனக்கு புரியுது. உலகத்துல யாரும் யாருக்கு நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை.
சனியோட பார்வை வானாமலை மேல பட்டதுனால சில தகாத காரியங்களை செஞ்சிட்டான். இப்ப குரு தசை செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். வானாமலை, நீ அவர் செஞ்ச துரோகத்துக்கு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேளு. தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, என்ன மன்னிச்சேன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அத நான் எப்பவும் மறந்துட்டேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு செவ்வா தோஷம், வானாமலைக்கும் செவ்வா தோஷம், சுமங்கலி பாக்கியம் கூடி வந்திருக்கு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அப்பா கொஞ்சம் இப்படி வாங்கப்பா. பாப்பா கூப்பிடுது, போயிட்டு வாங்க. ஏண்டா சுரா? என்னம்மா? அப்பா அவங்க நல்லவங்க இல்லப்பா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதீங்கப்பா. பவானி, நீ வாழ போற பொண்ணுமா, உன் விருப்பத்துக்கு மாறா, உன் அப்ப எதையும் செய்ய மாட்டாமா. கவலைப்படாத, கவலைப்படாத, கண்டாசுரம் கைவிட மாட்டான். கண்டாசுரா இருமா. ஐயா வந்து பவானி என்ன சொல்லி இருப்பான்னு எனக்கு தெரியும். இது நான் எடுத்த முடிவில்ல, ஊர்கோவில்ல தங்கி இருக்கிற மருத்துவ செம்மா எடுத்த முடிவு. அவ சொல்லித்தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா, மருத்துவ செம்மாவே சொன்னாங்களா? ஆமா, நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நீங்களே அந்த ஆத்தாட்ட போய் உத்தரவு கேளுங்க. அந்த ஆத்தா உத்தரவு கொடுத்தா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம், வர்றோம். வணமல வா. ஓம் சக்தி. வரே மாமா. மாமா என்ன? பவானி, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, உனக்கு நல்ல உத்தரவு கிடைக்குமா. ஆத்தா, ஆத்தா, என்னை பெத்த தாயா நினைச்சு உன்கிட்ட ஒண்ணு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் கண்ணு. கொடுமைக்காரனான வானாமலையோட எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு யோசிக்கிறியா? ஆத்தா, அவன் நல்லவன் இல்ல. பவானி, இந்த உலகத்துல யாரும் பிறக்கும் போதே கெட்டவங்கள பிறக்கறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குது. கெட்டவனான வானாமலை உன்னால மனுஷனா மாறுவான். இருமா, உன்னை ஒரு சாதாரண மருத்துவச்சியா நினைச்சு நாங்க இத கேட்கல. என் குடும்பத்தோட குலவழக்கா நினைச்சுதான் இந்த உத்தரவை கேட்டோம். நீயே இந்த முடிவெடுத்த பிறகு என் பொண்ணோட கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பவானியோட கல்யாணத்தை எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல முகூர்த்த நாள், இன்னைக்கே இந்த கோயில்ல கல்யாணம் நடக்கட்டும். அதா எனக்கு என்னமோ, நான் இருக்கிறேன் இல்ல கண்ணு, ஏன் தயங்குற? தைரியமா போ. வா வானாமலை, இந்த பொண்ணு நாம சொன்னபடி நடிச்சா, ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடு. தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிடுறேன். யோ, பன்னாரி அம்மன் பௌர்ணமிக்கு இங்க இருக்க மாட்டான்றத தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஆளை டூப் போட்டு அசத்திட்டே வெள்ளைங்கிறி. பௌர்ணமியான இன்னைக்கு பன்னாரி அம்மன் கோவில்ல முத்து போட்ட குழந்தைகளுக்கு முத்து இறங்க பக்தர்கள் வேண்டுதல் பண்ண போறாங்க. பக்தர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவ பன்னாரி, அவ இங்க வரமாட்டா. நிறைஞ்ச பௌர்ணமியில உன் கல்யாணம் இங்க ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அங்க பன்னாரி துடி துடிச்சு போவா, கண்டாசுரன் ஜெயிக்க போறா.
கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு பூவையர் மனமோ பூசணி பூ யாராவ ஆஹா ரோடு நிறுத்து பக்கத்து விட்டு கொள்ளையில குச்சுட்டா ஐயா நான் வந்து போட்டோகிராஃபரியா போட்டோகிராஃபர் என்னது போட்டோகிராஃபரா என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாரும் ஸ்டுடியோல வந்தா எடுப்பாங்க நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம் நடமாடும் போட்டோகிராஃபர் அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த பின்னால வந்தனா நான் எங்க பின்னால வந்தேன் முன்வாசல் வழியா தான் வந்தேன் உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க சரி விடுங்க ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமோ வந்திருக்கான் நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன் அப்படிங்களே டேய் நீ என்ன பண்ற எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு போட்டோவா எடுத்துருவோமா ஒன்னு எடுத்தா பத்தாது மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும் எடுத்துருவோமா இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீல என்ன பண்ற இல்லங்க இந்த நகையை சரி பண்ணிக்கலாம் இன்னமும் கருமம் அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்களா கவரிங்க எவன் சொன்னா இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசாசியா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை அத்தனையும் சொக்க தங்கம் சொக்க தங்கமா பத்மினி மாதிரியே இருக்கீங்க மறுபடியும் என்ன பண்ற முடி 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 அத நான் பாத்துக்கறேன் நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு சரி அப்படியே ரெண்டு பேரும் திரும்பி பாப்போம் ஐயோ கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல சமாளிப்பா ஹைட்ட நிறைய இருக்கு அத்திட்டு ஓடிடலாமா இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணோம் சரியா சரியா இருக்க ஏங்க என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துனா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க யோ ஏன் பொண்டாட்டி நகை நான் ஏயா கழட்டேன் நான் என்ன பொய்யா சொல்றேன் இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழற மாதிரி தெரியுது அப்படியா என்னங்க இது அதிசயமான கேமரா இருக்கு நீங்க அவன இங்க அம்ச்சிட்டு அந்த கேமரா வழியா அங்க போய் பாருங்க சரியான யோசனை இது வர இது நியாயம் இந்தாப்பா நீ வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரு நீ சொன்னதெல்லாம் உண்மையா நான் இந்த கேமரா வழியா பாக்குறேன் இப்ப கேமராவுல பாருங்க பாருங்க வைங்க ஆமாயா நீ என் பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிற மாதிரியே இதுல தெரியுது இப்ப பாருங்க இப்ப ஒண்ணும் தெரியும் இல்ல இல்ல இப்ப கல்ல வச்சு பாருங்க பாக்குறீங்களா ஓடிட்டு என்னங்க இது நீங்க போய் பாலை கொண்டு வந்துட்ட முதல்ல இதை பிடி பவானி என்னங்க இதெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் என் கால போய் விழுந்துகிட்ட ஏன் விழக்கூடாது இது பார் பவானி இந்த ஒரு விஷயத்துல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் ஒரு தடவை இல்ல 1000 தடவை உன் கால விழலாம் மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பவானி அந்த ஆத்தால உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாதுங்க நான் எங்க அம்மாவை பார்த்தது இல்ல அதுக்காக யாரையும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகினதும் இல்ல என் முத உறவும் நீதான் என் முத இரவும் இதுதான் நான் இன்னைக்கு ஒரு மனுஷனை மாறி இருக்கேன்னா அதுக்கு அந்த மருத்துவச்சி அம்மா தான் காரணம் அந்த அம்மா தெய்வத்துக்கு சமமானவங்க அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே நாம 100 வருஷம் வாழலாங்க ஐயோ ஐயோ அப்படிப்பட்ட பேராசை எல்லாம் எனக்கு கிடையாதுமா உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவியோட ஒரு நாள் வாழ்ந்தா கூட 100 வருஷம் வாழ்ந்த திருப்தி எனக்கு கிடைச்சிடும் பாபவானி கொடுங்க கணேசா
வாங்கிக்க வாங்கிக்க கணேசா கணேசா வாங்கிக்க நீ யார பழி வாங்க வந்தியோ அவரையே வாழ்த்த வேண்டியதா போச்சு. அதுதான் விதி. தாயே, ஒரு சின்ன வேண்டுகோள். சர்வசக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற வேதனையும் சோதனையும் உனக்கும் ஏற்படும். பொறுத்துக்கம்மா. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நான் வணங்குற கால பைரவன் கண்டாசுர சக்தி மூலமா உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி காட்டுவேன். கண்டாசுர பூஜையை வெற்றிகரமா நடத்தி காட்டுவேன். ஓம் கண்டாசுரா. என்ன கோமதி இங்க நின்னுட்டு இருக்க? அத்தா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல மணி, இந்த வானாமலையும் மந்திரவாதி வெள்ளியங்கிரியும் ஒரு பத்திரத்துல ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாங்க தாயி. உன் மகளோட கொலகேசு நடந்துட்டு இருக்குதல்லோ, அது விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சு போட்டு கையெழுத்து போட மணி. அத்தா, நான் ஒரு கை நாட்டு, நான் எங்கத்தான் படிச்சு பாக்குறது? எதுக்கு அம்னி பயப்படுற? அவனுங்க எங்க இருக்கானுங்க? பாவூர் சத்திர மலைப்பக்கத்துல நிக்கிறாங்க அத்தா. வா. இந்த வீணா போன கோமதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மருத்துவ சேமாவ கூட கூட்டி வருது. ஏ வெள்ளங்கிரி, பேசுற மாதிரி பேசி கோமதி கிட்ட இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிரு. டென்ஷன் தாங்க முடியலையா? ஏன் பயப்படுற? ஆமா, என் பேர்ல இருக்கிற கொலை கேஸுக்கு நான் தான் பயப்படணும். நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கண்டாசுரன் நம்ம கூட இருக்கான். நீ வேற கண்டாசுரனோ குண்டாசுரனோ என்ன செய்வோ தெரியாது. நீ கையெழுத்து வாங்க, இல்ல அந்த அம்மாவோட கட்ட வரல உருட்டி ஒரு கை நாட்டு வாங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சு வை. நல்லா போஸ் குடுக்கறீங்க, போடா. என்ன கோமதி அம்மா, சாட்சியா கையெழுத்து போடுறதுக்கு மருத்துவ சம்மாவையும் கூட கூட்டி வந்திருக்கியா? ஆமா, நான் சாட்சியா தான் வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டா. கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டாள்? போட மாட்டா. சரி, படிக்க சொல்லு. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடட்டும். படிமா. படி, கையெழுத்து போடு. படியாமணி, ஏன் தாமசம்? உன்னால படிக்க முடியும். படி. ஆத்தா, நான் சொல்றேன்ல அம்மணி, படி. With reference to the charges, Pramila and Mr. Vanamale, as the prime suspect in the case related to the suspect murder of my daughter Miss Punita, I plead the authorities to acquit him of the charges. I realized that my daughter's character was not good and there could be some other reason for her death. I find no reason for Mr. Vanamale to murder my daughter as he is a respected man in our village and is innocent. Vanamale release aga naan kai nattu vekkenma. I cannot sign this false statement. You will proceed in the case. I will meet you in High Court or either in Supreme Court. Pudida. Da, poida.
நீ என்னதான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் உன் அழிவு என் கையில தான்டா சோட்டா. கண்டாசுரா, தெளிவர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாத்தியம் இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா பயமா இருக்கியா? நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிங்களா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பெச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட புண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்டை புள்ள, 3 பொம்பளை புள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை புள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போட்டையா, அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பழமும் வயிற்று செலவுக்கு பத்தல. அந்த பழம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடன் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்கய்யா. அதனால என் குடும்பமே சாகிறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிற கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்னுட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியவாள வண்டியும் இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யார் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா? எந்த உதவியும் செய்ய வேணாமியா? ஒரே ஒரு தீப்பட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்திக்கிட்டு நின்ன இடத்துலயே சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வையை போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுமியா? ஐயா ஐயா ஐயா, இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவங்க குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா, போடுங்கயா. உங்களால முடிஞ்சது போடுங்கயா. ஐயா போடுங்கயா, பாவையா போடுங்கயா, எல்லாரும் போடுங்கயா, பாவையா முடிஞ்சது போடுங்கயா, பாவையா போடுங்கயா, பொழுதாவியா தீபடி கொடுங்கயா, மட்டும் போடாதீங்கய்யா. என்ன காரியா பண்ண பாருங்க, யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சனா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பா. இத பாரியா, தள்ளுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? பாருங்க. வா ஆட்டா, என்ன கண்ணு இங்க நின்னுட்டு இருக்க? ஆத்தா, என் வீட்டுல கொள்ளு வச்சிருக்கேன், அவசியம் நீ பூஜைக்கு வரணும். ஆத்தா, மகிமை தந்திடும் மஞ்சள் குங்குமம் வேண்டி வேண்டி, மகிஷாசுர மர்த்தினி பாதம் போற்றி போற்றி. இன்று
கணவர்கள் எல்லாம் கணவர்கள் அல்ல, பொல்லாதோர் எல்லாம் புருஷர்கள் அல்ல. புதுவாய் சொல்லும் பழமொழி ஜாதா. நீ ரொம்ப நல்லா பாடினம்மா, உன் பாட்ட கேட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஆமாமா, நீ ரொம்ப நல்லா பாடின. உன் கையால எல்லாருக்கும் குங்குமமும் புடவையும் கொடுமா? கொஞ்சம் இருமா, எங்களை போல சுமங்கலி பெண்களுக்கு தாரியில குங்குமம் வச்சு புடவை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? லட்சுமி அக்கா, யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? அவ கேட்டதுல என்னம்மா தப்பு? இவ குழந்தை குட்டி யாரு, இவ புருஷன் யாரு, இவ வாழ்ந்துகிட்டு இருக்களா வாழ வட்டியா இருக்களா? ஓம் நம சிவாய. ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறது? அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, அவ கேக்குறது நியாயம் தானே? குங்குமம் கொடுக்க இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? லட்சுமி அக்கா கேட்டதுல ஒண்ணு தப்பு இல்ல. இவ யாரு குங்குமம் கொடுக்கறதுக்கு? நீ போய் நல்லவனா நடி போ. ஏய் நிறுத்துங்க. என்ன கேட்ட? யோகிதா இருக்கானா? நீ என்ன பெரிய மேடை பேச்சாளரா? ஆதாயத்துக்கா கட்சி மாற அரசியல்வாதி மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. ஏமா, அன்னைக்கு உன் பொண்ணு கால்ரா வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த போது இந்த அம்மா அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தினாங்க. அன்னைக்கு இந்த அம்மா பார்த்து கேட்டிருக்க வேண்டியதானே நீ வாழ வெட்டியா இல்லையான்? அப்படி நல்லா கேளுங்க. நன்றி கேட்ட தரமா பேசி. ஏ கவி, அன்னைக்கு உன் புருஷன் சாக கிடந்த போது இந்த அம்மாவுடைய பச்சில மருந்து அவன் உயிரை காப்பாத்துச்சு. மருந்து கொடுக்கும் போது கேட்டிருக்க வேண்டியதானே நீ சுமங்கலி இல்லையான்னு? இப்ப கேக்குற? அந்த அம்மா கையால தொட்டு கொடுத்தா நீங்க புடவையும் குங்குமமும் வாங்க மாட்டீங்களோ? அது இல்லங்க. என்ன சொல்லுங்க ஐயா? இத பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா சொல்ற, நல்லா கேட்டுங்க. அந்த அம்மா கையால கொடுக்கறத வாங்குனீங்கன்னா அது உங்க எல்லாருக்கும் புண்ணியம். அப்படி யாராவது வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த வானமலை உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? அம்மா, எல்லாரும் இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா? கோழி மிதிச்சு கொஞ்சங்களுக்கு ஒண்ணும் ஆகுறது இல்ல கண்ணு, ஆனா கொஞ்சங்க மிதிச்சு கோழிக்கு ஆபத்து வர காலமா போச்சு.
அத நினைச்சு போட்டாதா மனசு கஷ்டமா இருக்குது. ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டாங்க. மன்னிச்சிராதா. படவையும் குங்குமமும் உன் கையிலே கொடுத்துறேன். ஆர் என்ன தப்பு பண்ணாலும் நான் தானே மன்னிக்கணும். வா. வாங்க வாங்க மா. எல்லாம் வாங்க. இந்த படவியும் குங்குமமும் வாங்கிக்காதா என்ன கண்ணு அப்படி பாக்குற அதா போடு உன்ற மனசுக்கு நீ நல்லா இருப்ப கண்ணு ஜெயிக்க இன்னைக்கு சிக்கன் அது சோத்து செடிதான் மாடு மேய்க்கிற மாதிரி அடிச்சது என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ டே குளக்கட்ட நேத்துதான் கேட்ட முச்சக்கொட்ட குழம்பு சிக்கிருச்சா எல்லாம் அந்த பன்னாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா அள்ளி அப்பு யாரு வைத்தியச்சியா என்ன யோசிக்கிற ஓஹோ கலவாணி பைய முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பைட்ட வாங்கி சாப்பிடுறமே தானே யோசிக்கிற பிச்சைக்கார நான் சொல்றேன் யாருப்பா பிச்சை எடுக்கிற எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான் எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான் மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தப்பா குடு அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற ஆனா எனக்கு தாத்தா புரியல ஏன்னா படிக்கல இல்ல போடு தண்ணி வர இல்ல போற வழியில வாக்கிய வரப்ப தண்ணி எடுக்க அங்கனக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்ப நான் கிளம்பட்டா நானும் ஒண்ணே மாதிரிதான் ரொம்ப சாப்பிடறது இல்ல ரெண்டு உருண்டையோட முடிச்சுக்கிறது சரி நான் வர்றேன் ஆத்தா அருமையான பீசா இருக்கு அவுத்து விட்டா அரைக்குள்ள தேரும் போட்டிருக்கேன் நல்லாத்தான் சாப்பிட்டு முடிச்சுல கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல படுத்த நான் வீசுறேன் படுத்த நீயே தூங்கு தூங்கு தூங்க மாட்டா போல இருக்க கொலுசு வேற பல 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 ஜொலிக்குது இது எப்படி லாத்த போற குளக்கட்டு நீ ராத்தி முழிச்சிட்டியா நீ இதுக்கு தானே சாப்பாடு போட்ட வச்சுக்க அச்சத்தோ இதுக்காண்டி இல்லத்தா யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது அது வேற இது வேற நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த ஒருவேளை சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன் யாத்தா
ஏதோ திருநதை பார்த்து விட்ட வெளியங்களையும் சொல்லிவிடாத சொன்னா கேவலம் பிச்சை கிட்டானேன்னு பொம்பளை எல்லாம் செஞ்சு எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாதுங்க கௌரவ குறைச்சல் ஆகி போவோம் திருறது தப்பா தெரியல அத்தா நீ ரொம்ப ஓவரா போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே ஏன் திருநன்னு விளக்கமா விளாவறிவா சொன்னமுல்ல அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பத்னியா கிடக்குறேன்னு ரெண்டு உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா எது பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா ஐய உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பாக்க முடியல பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது இந்த பாரு தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத அம்மனை பார்த்தா திருடத்தை விட்டுருவியா சரித்தா நீ காத்து நான் திருடத்தை விட்டு காத்து அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண அவளை போட்டா இருக்கேன் நீ சரித்தா ஓ மேல சத்தியமா இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா அம்மனை பார்த்தையும் சொல்ல மாட்டேன் பார்த்ததுக்கு பிறகு திருடத்தை விட்டுரு இது சத்தியம் அங்க பாரு எங்கிட்டு பார்க்க சொல்ற அங்க பாரு அவசரமா வர சொன்ன இந்த பன்னாரி ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பூஜையை ஒழுங்கா நடத்த விட மாட்டான் உன்ன நம்பி நான் வந்தேன் நீ என்னடா அந்த பன்னாரியை கண்டு பயப்படுற அவ கால்ல இருக்கிற சக்கரத்துக்கு இந்த பூமியோட சுழற்சியை நிறுத்தக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு என்னையா அப்படிப்பட்ட கால சக்கரத்தை கால்ல வச்சிருக்கிறவள எப்படி இந்த ஊரை விட்டு நீ வரட்ட போற நீ என்ன பண்றேன்னா அதிசயமா இருக்கு அம்மனோட நகை எப்படியா திருடு போகும் கோவில் நகையை திருடுற துணிச்சல் இந்த ஊர்ல யாருக்கு யாருக்கு யோ எல்லாரும் பேசாதீங்க பூசாரி ஐயா கோவில் நகை எப்படியா திருட்டு போச்சு கோயில் நகை எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க
ஆனா நேத்து கோயில் கதவை நான் சாத்தப்போம் போது நான் தான் இருக்கேன்ல கோயில் கதவை சாத்த வேண்டாம்னு இந்த மருத்துவச்சமா சொல்லிச்சு நான் கோயில் கதவை சாத்தாம வந்துட்டேன் அட பாவி அப்படின்னா அந்த அம்மாவை போய் திருடின்னு சொல்றீங்களா ஆமா நாங்க களவு உடனே அந்த அம்மா தான் இருந்திருக்காங்க அந்த அம்மா தான் திருடி இருக்கணும் இது பாருங்க வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல பவானி சந்தேகம் ஒண்ணு வந்துட்டா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க இல்லங்க இந்த அம்மா போய் அந்த அம்மா பத்தி உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா அந்த அம்மா பாரு இதுமே பேச மணிக்கறாங்க சந்தேகம் வரதானே செய்யும் யாதா என்ன சொல்லுக்கு ஏ இதுமே பேசாம செல மாதிரி நிக்கிறேன் அந்த ரகைய பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா சொல்லாதா சொல்ல பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பேசுமா ஏதாவது பேசு பதில் சொல்லுமா சொல்லுமா கேக்குறோம்ல மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் பேசுமா பதில் சொல்லுமா எல்லாரும் கேக்குறாங்கல பேசாம இருக்க பதில் சொல்லுமா பேசாதா பேசு நீ பேசாம இருக்கது பார்த்தா எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு ஒரு வேளை நகைக்கு ஆசைப்பட்டு நீயே திருடிட்டியா நீயே என் மேல சந்தேகப்பட்ட பிறகு நான் திருடி இல்லன்னு வேற நிரூபிக்கணுமா தம்மா திருடி இருப்பாங்க கட்டாயம் தம்மா திருடி இருப்பாங்க ஆமா இவங்க தான் திருடி இருப்பாங்க என்னையா நீ பாத்தியா நம்ம திருடுறதை நீ யாராவது பாத்தீங்களா நான் சொல்றையா அந்த அம்மா திருடலன்னு பவானி நீ போய் இந்த அம்மாவோட மூட்டை முடிச்சு பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜனங்களால திறந்து காட்டு அவங்க தப்பு பண்ணாதவங்க நல்லவங்கன்றத நீ தான் நிரூபிக்கணும் போ பாவம் அந்த அம்மா அவங்கள போய் அநியாயமா பழி சொல்லு தரந்து காட்டு பவானி நல்லா பாத்துக்கங்கயா இத பாருங்க ஒரு பழைய புடவை ஒரு ரவுக்க இந்தாங்க இது இன்னொரு புடவை அப்புறம் இந்த ஐயோ 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 பாருங்க 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 பாத்தீங்களா ஐயா என்னால நம்பவே முடியலையா நம்பி தான ஆவணும் அம்மா நீங்களா இப்படி திருடத்தான் மருத்து வச்சு வேஷம் போட்டு நம்மள எல்லாம் ஏமாத்தி இருக்காயவா அம்மன் நகை திருடுது இவள போலீஸ்ல புடிச்சு கொடுங்க ஐயா உன்ன மல போல நம்பணுமே நீ ஏன் இப்படி பண்ணிட்டியாத்தா கோயில் நகை திருடுன இவள சும்மா விடப்படாத கிட்ட நகை வேணும்னு கேட்டிருந்தா நீ நகை எல்லாத்தையும் கொடுத்துるபேனே இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே பவானி எல்லாமே உன்ற புருஷன் நடத்துற கபட நாடகம் கண்ணு நிறுத்த நான் நம்ப மாட்டேன் நீ திருடிட்டு மாட்டிக்கிட்டதோ ஏன் புருஷன் மேலயே பழி போடுறியா இந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னீங்க அது எதுக்கு தானா இந்த ஊர்ல யார் திருடினாலும் கோயிலுக்கு முன்ன நிக்க வச்சி சாட்டையால அடிக்கிறது வழக்கம் அதே மாதிரி இவளையும் அடிச்சு ஊரை விட்டு அனுப்புங்க ஆமா சாட்டையால அடிங்க ஆமா அடிச்சு அனுப்புங்க வேணா அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ பாவம் திருடிட்டாங்க இத பாருங்க நம்ம அந்த அம்மாவை அடிக்க வேணாம் வேணா அந்த அம்மாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிடுங்க சரி அவங்கள விட்டுருவோம் அவங்க வாங்க வேண்டிய அடியை நீங்க வாங்கிக்கிறீங்களா ஐயா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நினைக்கிறவன்னா இந்த ஊரோட முடிவு இதுன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன் யோ பூசாரி அடியா வாங்க அடிய யார் செஞ்ச தப்புக்கு யார் அடி வாங்குறது போதுங்க அந்த அம்மாவுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் போதும் தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் நீங்க எப்படி வாங்க வா அத்தா என்ன சுரா போதும் போதும்
இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. அதாவது அந்த அம்மாவால அடி தாங்க முடியாதுன்னு சொல்றேன். விட்டு பவானி விட்டு, வலிக்குது இல்ல அம்மா? நீங்க போங்கம்மா, வலி தாங்க முடியாது, நீங்க போங்க. நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்த கண்ணு, அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நீதான் காரணம் கண்ணு. உன்ற நாயப்படி இப்ப நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கும் நீதான் காரணம் கண்ணு. திரும்ப நான் இந்த ஊருக்கு வாரதா இருந்தாலும் அதுக்கும் நீதான் காரணமா இருப்ப கண்ணு. உன் உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வரமாட்டேன் கண்ணு. மாட்டேன், நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமான கூப்பிட மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த பன்னாரி அம்மன் மேல சத்தியம். போயிடு, இந்த ஊரை விட்டு போயிடு. புறா கிட்ட சமாதானத்தை கத்துக்கணும், காக்க கிட்ட ஒற்றுமைய கத்துக்கணும், நாய் கிட்ட நன்றிய கத்துக்கணும், பகத்தரவு பேசுற மனுஷங்க கிட்ட கத்துக்க எதுவுமே இல்லையே கண்ணு. பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா நகையவே திருடிட்டியே, உன் முகத்துல முளைக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. புது பழக்கமா கண்டாசுரா? பழைய பழக்கம் வானாமலை பரம்பரைக்கு பாட்ட முப்பாட்டம் காலத்து பழக்கம். டி என்ன அப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் நைட்ல உத்தம புருஷனா இருந்தவன் திடீர்னு உல்டா புருஷனா மாறிட்டான் பாக்குறியா? அதெல்லாம் நான் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் டி. குடிகாரம் உளர்னாலும் உண்மையை தாண்டி உளருவான். இந்த நாடகத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதினது யார் தெரியுமா? மந்திரவாதி வெள்ளைங்கிரியும் நானும் தான். இந்த நாடகத்தோட கதாநாயகி நீ. இந்த நாடகத்துல வர அத்தனை கதாபாத்திரங்களையும் உனக்கு தெரியும். ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தவிர அந்த கதாபாத்திரத்தை பத்தி இப்ப நீ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்க அந்த கேரக்டர் நாடகத்திலிருந்து கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டோம். அந்த கதாபாத்திரம் உன்னோட மருத்துவச்சி அம்மா. மருத்துவச்சி அம்மாவா வந்தது யாருன்னு தெரியுமா? காளி, திருசூலி, மகாசக்தி, இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிற சாட்சாத் உன்னுடைய பன்னாரி அம்மனேதான். இதுவரைக்கும் யாருக்குமே தல வணங்காத வானாமலை அவமானப்படுத்திட்டல்ல, போர்த்து வாசப்படிய மெதிக்க வச்சிட்டல்ல, கம்பி என்ன வச்சு களி திங்க வச்சிட்டல்ல, அதுக்குதான். உன் புருஷன் எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கான், இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட புருஷனை சப்போர்ட் பண்ணாம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி புருஷனோட லட்சியத்துக்கு இணைஞ்சலா வாழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வா, நான் பண்ற கண்டாசுர அஷ்டகர்ம யாகத்துக்கு வா. அம்மனை மறந்துடு. இன்னையில இருந்து என் கூட கண்டாசுர பூஜைக்கு நெய்யூத்த வாடி. பேசிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பூவோட வாசத்தை மட்டும் அனுபவிச்ச நீ இனிமே பூகமத்தோட நாசத்தையும் பார்க்க போற. இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். வெரி குட். நீ கரகத்தை தான் கடகட நாடுவேன் நினைச்ச, வசனத்தையும் கடகடன்னு பேசுற. இந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களுக்கு சாட்டையால் அடிக்கிறது தான் தண்டனை.
புருஷனுடைய பேச்ச கேட்காம நீயும் மாபெரும் தப்பு பண்ற. தண்டனை அனுபவி. அடி, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அந்த பண்ணாரி அம்மனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு தேவைதான். அடி. இப்ப சொன்னியே அது நியாயம். நீ எங்க அப்பனை பெத்தல, ஏன் பெத்த, என்ன ஏன் வளர்த்த, என் பொண்டாட்டிய சப்போர்ட் பண்ற நீ சொன்னதுக்காக இவளை விடல. இது ஒரு நாள் கூத்து கிடையாது, இது தொடர் கூத்து. சொன்னத கேக்கலன்னா கச்சேரி தினமும் தொடரும். கேட்டுக்கோ பவானி, உன் உடம்புல இருந்து அம்மான சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன் கண்ணு. நான் கூப்பிட மாட்டேன். தர்மத்துக்காக வேண்டியது மோ வேலை. நீயே வருவ, நீயே வருவ, நீயே வருவ. எப்படிமா வருவா? நீ அம்மானு கூப்பிடாம அவ வரமாட்டா. நீ அம்மானு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்ட. அப்ப என் புருஷன் மந்திரவாதியோடு சேர்ந்து நடத்துற அஷ்டகர்ம பூஜையை தடுத்து நிறுத்த முடியாதா? ஏமா முடியாது. அம்மான்னு கூப்பிடாமலேயே அவ வரணும், அதர்மத்தை அழிக்கணும். நீ செஞ்ச சத்தியமும் மீறாம அவ கொடுத்த வாக்கும் மாறாம நிச்சயமா அவ வருவா பவானி. இந்த உலகத்துல கெட்டவங்க நடத்துற பில்லி சூன்யோ ஏவல் போன்ற தீய சக்திகளை கட்டுப்படுத்துறவ அந்த அதர்வன பத்ரகாளி ஒருத்திதான். நான் தர இந்த எலுமிச்சம் பழத்தை வர பௌர்ணமி அன்னைக்கு அதர்வன பத்ரகாளி முன்னால இருக்கிற திரிசூலத்துல குத்தி நீ மடியேந்தி பிச்சை கேளு. அவன் மனமிறங்கி வருவான். இந்த சம்பட்சி ஜுவாலா ஜெகவி கராள தம்ரிஷ்டி பிரத்யங்கிரி சம் கிரீம் ஹோம் பன் ஸ்வாஹா. டாக்டர் கங்கிராஜுலேஷன் மிஸ்டர் வானாமலை. எதுக்கு
உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? உங்க வைஃப் கர்ப்பமா இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க வைஃப் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய வேணாம், குறிப்பா மாடிப்படி கூட ஏறி இறங்க வேண்டாம். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணலனா உங்க வைஃப் வயித்துல இருக்க குழந்தைக்கே ஆபத்தா போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டோன்ட் வரி, நான் எழுதுற டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுங்க, ஒன்னாகாது. வாங்க. இந்த டாக்டர்களே அப்படிதான், நல்ல செய்தியை சொல்லும் போது கூடவே ஒரு கெட்ட செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. வசதி இல்லாதவங்களை பார்த்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, வசதி இருக்கிறவங்களை பார்த்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சுமக்கிறவளை விட்டு விட்டு கொடுத்தவனை பார்த்து கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நல்ல செய்தி கேட்ட உடனே தண்ணி கிளாஸ் போட்டு உடைப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்தினே தெரியல. உனக்கு வாரிசு வேணுமா ஆட்சி வேணுமா? திடீர்னு நீ எப்படி கேக்குற? அரசியல்வாதிக்கு வாரிசு இருக்க கூடாது, வாரிசு இருந்தா அவன் அரசியல் இருக்க கூடாது. அப்படி பார்த்தா உன்ன மாதிரி மந்திரவாதி சாமியா இருந்தா அரசியல் இருக்க முடியும்? வாணாமல, இது விளையாடுற நேரம் இல்ல, நாம இப்ப போர்க்களத்துல இருக்கிறோம். நீ பூ பறிக்க நினைக்கிறது ஆபத்து, ஆசா பாசத்தை ஒழிச்சாதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு. நாம ஒரு கருவை உருவாக்கிட்டு இருக்கும் போது உன் குடும்பத்துல இன்னொரு கரு வளரக்கூடாது. நாம ஒரு அசுர சக்தி எழுப்பும் போது உன் மனைவி வயித்துல தெய்வ சக்தி வளர்ந்துட்டா அது உன் லட்சியத்தையே. என்னுடைய லட்சியத்துக்கு குறுக்க எந்த உயிர் வளர்ந்தாலும் அந்த உயிரை நான் விட்டு வைக்க மாட்டேன். வெள்ளையங்கிரி, விட்டு வைக்க மாட்டேன். என்னடா கரகத்தை கிண்டல் பண்ற புருஷன் கரகத்தோட வரானேன்னு பாக்குறியா? இதுவரைக்கும் நீ காசுக்காக கடலூர்ல ஆடி இருப்ப, கயத்தாறுல ஆடி இருப்ப, கள்ளக்குறிச்சியில ஆடி இருப்ப, இன்னைக்கு உன் புருஷனுக்காக நீ கரகத்தை எடுத்து ஆட போற. என்ன யோசிக்கிற? டாக்டர் சொன்னாரே நீ ஆடி அசைஞ்சு வேலை செஞ்சு அவனுடைய கரு காபத்தாயிடும். அந்த குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குது இல்ல? அப்படி குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குதுன்னா அம்மனுக்காக நீ சொல்ற காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டு என்னுடைய கண்டாசுர பூஜைக்காக அதர்வன மந்திரத்தை சொல்லு. முடிவு பண்ணு, அம்மனுக்காக காயத்ரி மந்திரமா இல்ல உன் புருஷன் நடத்துற அஷ்டகர்ம பூஜைக்காக அதர்வண மந்திரமா? அடேங்கப்பா அடேங்கப்பா, என்ன திமிருடி உனக்கு? குழந்தைய விட காயத்ரி மந்திரம் முக்கியம் முடிவு பண்ணிட்ட. கரகாட ரெடி ஆயிட்ட. ஆனா இந்த வானாமலை நீ நினைச்சதை செய்ய மாட்டான். ஒரு சின்ன சேஞ்ச், இதுவரைக்கும் நீ உரிமை மேளத்துக்கு கரகாடி இருப்ப, ஆனா இன்னைக்கு நீ என்னோட வெஸ்டர்ன் மியூசிக்கு கரகாட போற. ஏன் தெரியுமா? அதில் தான் இடுப்ப வளர்ச்சி வளர்ச்சி ஆட வேண்டியிருக்கும். ஓகே, விஞ்ஞானத்தை மீறி சில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் போதுதான் தெய்வத்தோட மகத்துவமே நமக்கு புரியுது. உங்க வைஃப் மாடிப்படியிலிருந்து உருண்டு விழுந்ததா சொல்றீங்க? அவங்க பாடி கண்டிஷன் பிரகாரம் அவங்களும் அவங்க வயிற்று வளர குழந்தையும் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதையும் மீறி ரெண்டு உசுரும் பிழைச்சிருக்குன்னா காட் இஸ் கிரேட். யூ ஆர் அ லக்கி பர்சன். வர மிஸ்டர். என்னடா இது, விதை ஒன்று போட்டா சொர ஒன்று முளைக்குது,
ஒருவேளை தேவசக்தியுடைய பலம் கூடுதோ? சாச்சா, கண்டாசுர சக்தியை நம்பிட்டா அதுல ஸ்டடியா இருக்கணும். ஓம் கண்டாசுர ஆவாய, ஓம் கண்டாசுர ஆவாய, ஓம் கண்டாசுர ஆவாயானி ஆவாயானி, ஓம் கண்டாசுர ஆவாயானி ஆவாயாமி ஆவாயாமி. என்னையா, எல்லாரும் தெப்பமா நனைஞ்சு மொத்தமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, அம்மன் திருவிழாவுக்கு கோயில்ல கொடியேத்த போறோம். உங்ககிட்ட ஏதாவது நன்கொடை வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். இந்த பார், இந்த ஊர் அம்மனுக்கு திருவிழா கிடையாதுன்றது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஊர் கோயில் திருவிழாவை நடத்த விடாம பண்றது எந்த விதத்துல நியாயம் இல்லைங்க. வானாமலை கிட்ட வளவளான்னு பேசக்கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. இப்ப என்னடா முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க தலைமையில திருவிழாவை நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். நான் தலைமை தாங்கலன்னா உங்களை ஏத்து நடத்துறதாவும் முடிவு பண்ணிட்டோம். ஓ, என்னடா, மழை பெஞ்சோர்னு எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா? திருவிழா நடக்கும், அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வருஷம் திருவிழா நடக்கணும், நீங்க சிறப்பா நடத்துங்க. அந்த திருவிழாவில நானே வந்து கரகம் ஆடுறேன். நீ சொன்னதே போதும் தாயி, நீ மகராசியா இருக்கணும். அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் செயல்படுத்துங்க. போங்க போங்க. எப்படி, நான் ஒருத்த வேணான்னு சொல்லும் போது ஊர்க்காரங்களை பார்த்து நீங்க திருவிழாவை நடத்துங்கன்னு நீ சொல்லுவ, அதே திருவிழாவில கரகம் எடுத்து ஆடுவேன்னு வர சொல்லுவல்ல? ஆமா, நான் ஆடத்தான் போறேன். நான் தடுத்தா? உங்களால தடுக்க முடியாது. ஓ, நான் 5 வயசுல இருந்தேன், அவளுக்காக கரகுசம் வந்து பிள்ளையில இறங்கி ஆடுவேன். அவ கொடுத்த இந்த உடம்பு சவக்குழிக்கு போற வரைக்கும் அவளுக்காகவே ஆடுவேன். என்ன சொல்ற, சொல்லு சொல்லு. ஆடுறதுக்காக நான் காலில சிலங்கையை கட்டிட்டா அதுல ஆசா பாசத்துக்கு இடம் இல்ல. உன் புருஷன் வானாமலை அப்படித்தான், கோவம் வந்து கையில துப்பாக்கி எடுத்துட்டானா அப்புறம் அவனுக்கும் ஆசா பாசத்துக்கு இடம் கிடையாது, சுட்டு தள்ளிடுவான். சுடு சுடு. சூழத்துக்கு தான் பயப்படுவியா, துப்பாக்கிக்கு பயப்பட மாட்டியா? சுடு. தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதுக்காக 1 லட்ச ரூபாய் செலவு பண்ண பார் செட்டப்ப அநியாயமா உன் பக்திக்காக காலி பண்ணிட்டேன் பாத்தியா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? நீ வாத்தாளுக்காக தையா தக்கா தையா தக்கான்னு ஆடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஏய், யாருங்க? பாதாம் பால், பாதாம் பால் கூட நான் பண்ற டார்ச்சர்ல செத்துறவும் கூடாது. அதே நேரத்துல என்ன மீறி இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடவும் கூடாது. கதவை சாத்தி சாவிய பத்திரமா ஜோபிக்குள்ள வச்சுக்க. போ போ போ. சரிங்க. தாயே, முத்துமாரியம்மா நல்லபடியா திருவிழாவை நடத்தி கொடுமா. தாயே, ஊர்கோவில் திருவிழாவுக்காக கொடியேத்திட்டாங்க. என்னதான் ஊர் மக்கள் வேண்டுதல் பண்ணாலும் நம்ம பூஜையை யாராலும் தடுக்க முடியாது. ஓ மனைவி அம்மான்னு கூப்பிடாம மன்னாரி இங்க வரமாட்டான். மன்னாரிய அம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்டா ஓ மனைவி. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பன்னாரி இங்க வரமாட்டான். நாம பெறப்போகும் கண்டாசுரன் சக்தியால இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும். கண்டாசுரன் சக்தி கிட்ட தெய்வ சக்தி சரணடைய போகுது.
வெற்றி வெற்றி கண்டாசுர சக்தி ஜெய் ஜெய்தி கண்டாசுர சக்தி இந்த உலகத்தை ஆளணும் தெய்வ சக்தி நம்மகிட்ட சரண் அடையணும் அது நடக்கணும்னா அந்த பவானி வயிற்றில் இருக்கிற குழந்தைய போய் நீ அழிச்சிடு ஓ போ போ என்னோட கண்டாசுரனை நீ அழிச்சிட்டே உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நான் சிவங்கிட்ட வரவாங்க நான் அசுர குலத்தை சேர்ந்தவன் ஏ காளி இந்த ஜென்மத்துல என்ன நீ அழிச்சிடலாம் ஆனா அடுத்த ஜென்மத்துல கண்டாசுரனுடைய சக்தியை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன் இந்த ஜென்மத்துல இல்லடா உன்ன மாதிரி தீய சக்திகள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் அவதரிப்பாடா இந்த பன்னாரி அம்மன் ஒரு பொண்ண கர்ப்பஸ்திரியன் கூட பார்க்காம கொடுமைப்படுத்தின உன்னை சும்மா விட சொல்றியா ஏதோ ஏதோ நான் தாழ் ராசியில் இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு ஓடு ஓடு உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு கை வர மாட்டேங்குது எனக்கு இந்த கால் வர மாட்டேங்குது கை கால் வர மாட்டேங்குது என்ன மன்னிக்க கூடாதா உன்ன மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்றவங்களும் தர்மத்துக்கு எதிராக வாழறவங்களும்
பாக்கிய பக்தனா இருக்கிறத விட ஆன்மீக சிந்தனையே இல்லாம தர்ம நெறியோட வாழறவங்களுக்கு தாண்டா இந்த பன்னாரி துணையா இருப்பா. உன்ன மாதிரி தீய சக்திக்கு மன்னிப்பே கிடையாது. அவர் மன்னிச்சாதா அதா என் புருஷன் தீய சக்தி தான் அழிக்கப்பட வேண்டி வந்தா. ஆனா நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த உலகத்தை விட்டு அவங்களையே போறதுக்கு. என் குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு பிறந்ததுமே தகப்பனை எடுக்கிறதுக்கு. உலகத்திலேயே சிறந்த குணம் மன்னிக்கிற குணம் தான். அது உனக்கே இல்லாம போச்சுன்னா இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு எப்படி அத்த வரும். நீ இந்த தீர்க்க சமங்களே இருந்து ஆசீர்வாதம் கொடுத்தியே அந்த தெய்வ வாக்கு எப்பவுமே பொய்யாக கூடாதாத்தா. என் புருஷ பண்ண பாவத்துக்கு இந்த தண்டனை போதும் விட்டுறாத்தா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கையோட போராடினா ஜெயிக்க முடியும்னு நீ நிரூபிச்சிட்ட. தர்மத்தை காத்த உன்னால உன் புருஷனோட உயிர் காப்பாத்தப்பட்டுருச்சு. உன் வெற்றி கர்ப்ப கவசமா நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்ச வெற்றி. உன் புருஷனோட முடிவு உலகத்துல தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையட்டும். உனக்கு என்ன வேணுமோ கேளு பவானி. அதா நீ மனித அவதாரமா வந்து எங்களோட நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு நாங்க கொடுத்த கூட கொஞ்சியோ குடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாரோடையும் வாழ்ந்தவண்ணி இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும். அத்தா இந்த உலகத்துல அதர்ம தலை தூக்கும் போதெல்லாம் நீ மனித அவதாரமா வந்து தர்மத்தை காப்பாத்தணும். அத்தா உன்னையே கெதின்னு இருக்கிறவங்களோட நம்பிக்கை ஜெயிக்கணும். அத்தா உன் சாந்த சொரூபமான முகத்தை காலமெல்லாம் வணங்குற பாக்கியம் வேணும். அத்தா வந்த காடி சத்தியமா